இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை விடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பயிற்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கும் உறவில் அந்யூன்யம் கூடும் பணியிடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் வேலைப்பழு காரணமாக மனதில் பதட்டமான நிலை இருக்கும் அது உங்கள் உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் அமைதியுடன் செயல்படுவது நல்லது பதட்டமின்றி செயல்படுங்கள் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது சிறந்த மாதமாக இருக்கும் மாணவர்கள் கவனமுடன் படிப்பார்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இந்த மாதம் இளமயது துலாம் ராசி அன்பர்கள் மனதில் காதல் மலரும் காதலர்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே தாம்பத்திய வாழ்வு நன்றாக இருக்கும் இல்லற வாழ்க்கையின் இன்பத்தை முழுமையாக பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் பலப்படும் நல்ல மனிதர்களின் நட்பும் கிட்டும் துலாம் ராசி அன்பர்களின் நிதிநிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தக வியாபாரம் அல்லது பங்கு வர்த்தக முதலீடு உங்களுக்கு சிறந்த லாபத்தை அளிக்கும் இதுவரை தொல்லை தந்து வந்த கடன் சுமைகள் இந்த மாதம் குறையும் உங்கள் வருமானம் பெருகும் குறிப்பாக பொறியியல் மற்றும் நீதித்துறைகளில் வேலை செய்பவர்களின் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் அதிகப்படியான பணத்தைக் கொண்டு இந்த மாதம் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமானதாக இருக்கும் யூக வடிகமான பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிட்டும் நீங்கள் தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர் என்றால் இந்த மாதம் நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெற்று இந்த மாதம் உங்கள் கனவுகள் நனவாகும் அரசு துறை ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று மகிழ்வார்கள் பணியிடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கப்பெற்று மகிழ்வார்கள் இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் பழைய கூட்டு தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய கூட்டு தொழில் முதலீடுகளின் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் ரீதியிலான வெளிநாட்டு பயணங்களின் போது நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் துலாம் ராசி தொழில் வல்லுநர்களுக்கு தாங்கள் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிட்டும் தங்களின் தொழில் தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் மூலம் அபரிமிதமான லாபம் கிட்டும் இந்த மாதம் உங்கள் நிர்வகிக்கும் திறமை ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கும் உங்கள் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும் வகையில் இருக்கும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் இதனால் மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது பதியும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஈரல் மற்றும் கணையம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உணவே மருந்து மருந்தே உணவு எனவே அளவான சத்தான உணவை எடுத்துக்கொள்வது நல்ல உடல் நலத்திற்கு வழிவகை செய்யும் நல்ல தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நன்கு படித்து பேராசிரியர்களின் பாராட்டுதலை பெறுவார்கள் வெளிநாட்டில் படிக்க நினைக்கும் மாணவர்கள் அதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பேராசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமையுடன் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும் அரசியல் துறையினர் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் செலவு அதிகரிக்கும் சாதகமான பலன் வரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும் செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தில் குதூகலமான சுப நிகழ்வுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வந்தவாசம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகலாம் பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் கடன் பிரச்சினைகள் தீரும் செல்வ நிலை உயரும் அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலை மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் மாணவர்களுக்கு மற்றவர்களுடன் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கான சுப நாட்கள் எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு அஞ்சு பத்தம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உங்களுக்கான பரிகாரம் முருகன் பூஜை செய்யவும்